Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து முழுசா இருக்கக்கூடிய கோதுமை வந்து நனைய வச்சி நல்லா வந்து மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு இன்ஸ்டன்ட்டா தான் ஒரு தோசை வந்து ரெடி பண்ண போறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்தியான தோசை. அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு தேங்காய் சட்னி இதல வந்து பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கோதுமை தோசை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து கோதுமை வந்து ஊற வச்சு உடனே அரைச்சு பண்றதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பொருள் பண்ணணும் சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி நம்ம இது எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு இந்த புழுங்கல் அரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு பச்சை அரிசி எடுத்துடுங்க. இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கிடலாம். வெந்தயம் போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கோதுமையை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டை மாதிரிலாம் கிடக்கும் அது எல்லாமே நம்ம வந்து தூர போட்டுட்டு கழுவி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடித்து நம்ம அப்படியே வச்சிடணும் கோதுமையில். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டு அரிசியிலையுமே தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சிடலாம். எடுத்து இப்போ வந்து ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கோதுமையை எடுத்துக்கிடுங்க. கோதுமையை போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது அந்த கோதுமையிலே வந்து தோல் வந்து இருக்கும், அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கலந்து வரணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து இன்றைக்கி வந்து சொலவில் போட்டு நல்லா வந்து புடச்சி வந்து எடுத்துக்கிடுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த கோதுமையை வந்து அரைச்சதை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. இது நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது மேலே வந்து இந்த தோடு எல்லாமே நம்மளுக்கு வந்து மிதந்து வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அப்படியே இதை வந்து எடுத்து தூர போட்டுட்டு கீழே இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து இதை எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது அந்த தோடு எல்லாமே நம்மளுக்கு வந்து மேலே வந்து மிதந்து வந்துடும். இதில் வந்து நான் சொலவில் வந்து நம்ம வந்து புடைக்கும் போதே நிறைய வந்து போயிட்டு இப்போ வந்து தண்ணியில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து எல்லாமே ஊறிட்டு தண்ணி எல்லாமே வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊற வச்சிருக்கக்கூடிய ரெண்டு அரிசி, பச்சரிசி அப்புறம் புழுங்கல் அரிசி, இந்த ரெண்டையுமே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரெண்டையும் போட்டு அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோதுமையை போடணும். அப்போ தான் அது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அரைப்படும். இப்போ இது ரெண்டையுமே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க. பேஸ்ட்டு மாதிரி அரைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தோசை சுடும்போது வந்து நல்லாயிருக்கும். இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சிருக்கக்கூடிய கோதுமை நம்ம வந்து இது கூடவே போட்டுக்கிடலாம். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடாதுங்க, அப்படி இல்லைனா அது வந்து அரைபடாது ரொம்ப தண்ணி ஊற்றினா. அதனால் வந்து கம்மியான அளவே தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றி தண்ணியாக வச்சுருங்க. இப்போ வந்து தனியாக நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி வேணும்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து அப்படியே வந்து சுட்டுக்கலாம். நான் வந்து அரை கப்பு தண்ணி வந்து கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சட்னி வந்து நம்ம இப்போ வந்து அரைச்சிக்கிடலாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பல் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றிக்கிடலாம். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன உள்ளி பொடியாக வெட்டி போட்டு தாளிச்சுடுங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா தாளிச்சுட்டு இதில் வந்து ஊற்றிக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன உள்ளி போட்டு தாளிக்கும் போது அந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய தோசை மாவு வந்துலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கிடுங்க. இது வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து தின்னாக வராது, அதனால் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுங்க. பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு கூட சுடலாம். தேங்காய் போட்டு சுட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் வெந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம்.
இந்த தோசை வந்து ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படின்னா, நம்ம வந்து கோதுமையை வந்து அரைச்சி வந்து பண்ணுறதுனால அந்த கோதுமையோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசையும் கூட. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.